தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாமுத்தேன், கோமாளி பட இயக்குனரான பிரதீப்புக்கு வீடியோ போடுவோமா அல்லது இயக்குனரான கோமாளி சீமானுக்கு வீடியோ போடுவோமா அப்படின்னு ஒரு வாக்கெடுப்பு நடத்தியிருந்தோம். அந்த வாக்கெடுப்புல 80% பேர் கோமாளி சீமானுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம் அப்படின்னு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இன்றைக்கு கோமாளி சீமானை பற்றி பேச போறோம். நேற்று மாலை ஒரு தோழர் போன் பண்ணி, என்னங்க சீமான் அவர்கள் பிகைண்ட் நோட்ஸ்ல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, அதற்கு மறுப்பு போடுறியா அப்படின்னு கேட்டாரு. இப்படி சுத்தி பாத்துக்கிட்டளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினாலும் ஏத்துக்கங்க, அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். அந்த வீடியோல மீண்டும் நான் ஏழைத்தாயின் மகன் அப்படிங்கிற டைலாக் எல்லாம் சீமான் அவர்கள் அவுத்து விட்டுருக்காரு, போய் பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் பார்ட் டூ வீடியோவை போய் பார்த்தேன். சந்தோஷமா ஓடலே. அவர் கையில சில்லற காசை மட்டும் கொடுத்துட்டு மிச்சம் எவ்வளவுன்னு கேக்குறீங்க? ஆனா யூடியூப்ல ஆனா வீடியோ எப்படி தான் போறாங்க? தீமான் அவர்களுக்கு 1000 கோடி சொத்து இருக்கா? எங்க இருக்குன்னு தெரியல. அப்படியே மாத்தி பேசினா கூட இந்த பொது சமூகம் மறந்துரும் அப்படிங்கிற அண்ணனுக்கு இருக்கக்கூடிய இந்த அதீத நம்பிக்கை தான் அண்ணனை ஒரு புழுகு முட்டையா உருவாக்கி வச்சிருக்கு. அதிகாரப்பூர்வமாக நாம் வெளியிட்டோம். எங்களுக்கு எனக்கு வீடே கிடையாது, வீடே கிடையாது, யாருமே நம்ப மாட்டாங்க. உண்மையிலே எனக்கு வீடு இல்ல, காலி பண்ண அடுத்த மாமா. இப்ப எனக்கு வாழ்றதுக்கு வீடு இல்ல, ஏன்னா நாட்டையே அடைய முடிக்கிற எனக்கு வாழ்றதுக்கு வீடு இல்லை என்பது வரலாற்று எவ்வளவு சேரும். அது அண்ணன் படும் இந்த கடும் துயரத்தை பார்த்து தான் அண்ணனுக்கு என்ன சொத்து இருக்கு அப்படின்னு தேடி, அண்ணனுக்கு கொடைக்கானல் எஸ்டேட் இருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டோம். சொத்து நல்லா அவ்வளோதான் தேடிட்டு இருக்கேன். டேய், சொத்து பட்டியல வெளியிட்டி பத்திரத்தை ஒருத்தர வெளியிடுறா தயவு செய்து. ஆக அண்ணனுடைய ஆணைக்கிணங்க கொடைக்கானல் எஸ்டேட் சொத்தோட பத்திரத்தை மட்டும் வெளியிட்டு இருக்கோம். என் மனைவி, என் பிள்ளைனா, எனக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. என் மனைவி நான் ரொம்ப சின்ன குடும்பம், நாங்கள் பாட்டுக்கு ஒரு சின்ன வீட்டில் ஒரு ஓரத்தில். ஆனால் என் பிள்ளைகள் அந்த வாத்து, அந்த கோழி, அந்த புறா, அந்த இதெல்லாம் எங்க வீட்டு போடுறாங்க. அண்ணன் மேலும் சவால் விட்டார்னா மீதம் எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கோ அந்த பத்திரத்தை வெளியிட தயார். அக்கா கயல்வெளி அவர்கள் பெயர்ல மதுரை மெயின்ல பழங்கானத்தம் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மல்டி காம்ப்ளெக்ஸை பற்றியும் அதிகாரப்பூர்வமாக நாம் அறிவித்தோமா? நானே ஒரு வெங்கம் பய, என்னை நம்பி என்னை நம்பி நானே ஒரு பரதேசி பய, என்னை போய் நம்பி நம்பினோம்னா எனக்கு அப்படியே தலை சுத்துது. சத்தியமா சொல்றேன், பிச்சை எடுத்தான் வாழ்றேன், வெளியில சொல்றது இல்ல. கௌரவ பிச்சை தான். ஒரு 10,000 போட்டு விடுறாடி, மச்சான் சுந்தர்சிக்கு போடுவேன், 1,00,000 கொடுத்து யார்கிட்டயா பேசுவேன், இப்போ தம்பி அண்ணன் ஏதாவது செலவு காசு கொடுத்துருவேன், இன்னைக்கு தானே எனக்கு ஆள் அனுப்பியிருக்கேன், எனக்கு காசு இல்லை, என்ன செலவுக்கு ஏதாவது கொடுத்துருந்தேன் அப்படின்னு திருப்ப அந்த அனுப்பிடுறப்பா, தம்பி அனுப்புவா அப்படின்னு. பிச் சத்தியமாக சொல்கிறேன், என் தலைவன் மேலே பிச்சை தான். நானே ஒரு வெங்கம் பய, என்னை நம்பி நானே ஒரு பரதேசி பய, என்னை போய் நம்பி நம்பினோன்னா எனக்கு அப்படி தலை சுத்து. அண்ணிட்ட 1,000 ரூபா கொடுமா, எதுக்கு ஏழைங்க?
கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. அண்ணனை அம்பலப்படுத்தி அண்ணனுடைய வசூல் வேட்டைக்கு மிகப்பெரிய ஆப்பை நாம் வைத்த காரணத்தால் அண்ணன் மன உளைச்சல் தாங்காம கேரளாக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்துட்டு திரும்பவும் மன உளைச்சல் இருந்து வெளியில வராம செருப்பு தூக்கி எல்லாம் டான்ஸ் ஆடினது ஊர் உலகத்திற்கே தெரியும். மனசு சரியில்லைங்க. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் இப்படி வெட்ட வெளிச்சமாக அண்ணனை அம்பலப்படுத்தி இருக்கும் போது இவர் பத்திரத்தை வெளியிடுவாக்கலாம் அப்படின்னு சவால் விட்டாராம். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? நீ நியாயமா என்னடா பண்ணும்? நீங்க அதுவும் அண்ணனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா 1000 கோடி சீமானுக்கு இருக்கு, 2000 கோடி சீமானுக்கு இருக்கு அப்படின்னு பொருளை வளர்ப்புறாங்க அப்படின்னு இவரே ஒரு பொருளை வளர்ப்புவார். அப்படின்னா கேட்கக்கூடியவன் என்ன நினைப்பான், அது எப்படிங்க அண்ணனுக்கு 1000 கோடி இருக்கும், அது எப்படிங்க அண்ணனுக்கு 2000 கோடி இருக்கும், அது பொய்யாதான் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பணும் அப்படிங்கறக்காகவே 1000 கோடி அப்படின்னு ஒரு பொய்ய இவரே திட்டமிட்டு பரப்பினார். மனைவி பேர்ல 1000 இருந்தாலும் அதை எப்படி சீமானுக்கு வரும், சீமான் அவர்கள் ரோசக்காரரு, யாராச்சும் போய் மனைவி கிட்ட வாங்கி யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கூட பலர் நினைச்சிருக்கலாம். அப்போது கூட நாம என்ன லாஜிக்க முன்வைத்தோம்னா, சொந்த மனைவியிடம் கூட காசு கேட்க உரிமை இல்லாத சீமானுக்கு முகமே தெரியாத, யாருனே தெரியாத அப்பாவி தமிழர்களிடம் மட்டும் காசு கேட்க என்ன உரிமை இருக்கு? ஏன் அது வந்து பிச்சைதான் எடுத்துக்கிறேன், சத்தியமா சொல்றேன், பிச்சை எடுத்தான் வாழ்றேன், வெளியில சொல்றது இல்ல, கௌரவ பிச்சை தான். இவர் 10,000 போட்டு விடுறாடி, மச்சான் சுந்தர்சிக்கு போடுவேன், 1 லட்சம் கொடுத்து விடுப்பாரு, காசு கொடுத்துருந்தா 1 லட்சம் கொடுப்பாரு, அதாவது யார்கிட்ட பேசுவேன், இப்போ தம்பி அண்ணன் ஏதாவது செலவு காசு கொடுத்துருங்க, இல்லை இன்னைக்கு தானே நினைக்க ஆள் அனுப்பிடுவேன், எனக்கு காசு இல்லைன்னு செலவுக்கு ஏதாவது கொடுத்துருந்தேன், இருப்பாங்க அனுப்பிடுறப்பா, தம்பி அனுப்புவாங்க. சத்தியமா சொல்றேன், என் தலைவர் மேலானே வெளியேறிய இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய தோழர் ராஜீவ்காந்தி அவர்கள் நாம் தமிழர் இருந்து வெளியேறிய போதே சீமான் அவர்களை அம்பலப்படுத்தினார். பொதுவா சொன்ன குருவே, சீமான் அவர்கள் அதிமுகவை எதிர்த்தும் பாஜகவை எதிர்த்தும் பேச வேண்டான்னு எங்களுக்கு கட்டளை இட்டாரு அப்படின்னு ராஜீவ்காந்தியை வெளிப்படையாக அம்பலப்படுத்தினார். திமுகவை எதிர்க்காம பாஜகவை எதிர்க்காம வெறுமனே திமுகவை மட்டும் எதிர்த்து அரசியல் செய்யணுங்கிறக்காக அதிமுகவும் பாஜகவும் நம் அண்ணனுக்கு பல வகையில படி அளந்திருக்கு அப்படிங்கிறது ஊரறிந்த உண்மை. தூக்கிப்பிடி. உடனே சிலர் வருவாங்க, திமுக காரங்கிட்ட காசு இல்லையா, அதிமுக காரங்கிட்ட காசு இல்லையான்ட்டு. திமுக காரங்கிட்டையும் காசு இருக்கு, அதிமுக காரங்கிட்டையும் காசு இருக்கு, இன்னும் பல கட்சிக்காரங்கிட்ட காசு இருக்கலாம் அப்படின்னா நானும் மற்றவர்கள் போல ஒரு பிழைப்புவாதி, ஒரு அரசியல்வாதி அப்படின்னு எங்க அண்ணன் அறிவிச்சுட்டு போனா பிரச்சனை கிடையாது. சீமானினுடைய இந்த எல்லா அயோக்கியத்தனத்தையும் அம்பலப்படுத்துறமே ஒழிய ஊர் உலகத்துல சீமான் மட்டும்தான் பணம் சம்பாதிச்சிட்டாரு, மத்தவங்க எல்லாம் ஏழையா இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் கிடையாது. புரிஞ்சதா? இந்த ஃப்ராடுக்கார பையன், இந்த அயோக்கிய பையன் பெரியார் எதிர்ப்பு பேசுறதும் திராவிட எதிர்ப்பு பேசுறதும் பாப்பாங்கிட்ட வாங்கி திங்கதான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணுங்கிறக்காக தான் சீமானை எந்தெந்த வகையில் அம்பலப்படுத்த முடியுமோ அந்தந்த வகையில் அம்பலப்படுத்துறோம். இப்ப எல்லாருக்கும் திருப்தி தானே, அப்ப நாங்க கிளம்பிட்டுக்கலாம். தொலைச்சிருவோம், தொலைச்சு போடா. இனிமேல் தொலைக்கிறதுக்கு என்னங்க யாருக்கு?